வெல்கம் டு குக்கு சேனல் தினமொரு பொது அறிவு கேள்வி வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதிமூன்றாவது கேள்வி இன்றைக்கான கேள்வி வெள்ளை யானைகளின் நாடு என அழைக்கப்படுவது எது வெள்ளை யானைகளின் நாடு என அழைக்கப்படுவது எது இந்த கேள்விக்கான விடையை பார்க்கறக்கு முன்னால் வெள்ளை யானை தொடர்பாக நம்ம சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வெள்ளை யானை அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய யானை இல்லை இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒருவித அரிய ரக யானை இனம்தான் வெள்ளை யானை இந்த யானைகள் கிட்டேருந்து எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க இருந்தாலும் அதைய வச்சு வளர்த்துறவங்களுக்கு பெரிய அளவில் பொருட்செலவு ஏற்படும் இதையே குறிக்கிற வகையில் தான் வெள்ளை யானை அப்படிங்கிற சொற்றொடரை பயன்படுத்துகிறாங்க அதாவது எதுக்குமே பயன்படாது ஆனால் கௌரவத்துக்காகவும் பெருமைக்காகவும் பெரிய பொருட்செலவில் பராமரிக்கப்படக்கூடிய திட்டங்களாகட்டும் இல்லை விஷயங்களாகட்டும் வெள்ளை யானைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எதுக்கும் பயனில்லை ஆனா சும்மா கௌரவத்துக்காகவும் பெருமைக்காகவும் நிறைய செலவு பண்ணி இந்த யானைகளை வளர்க்கறதால வெள்ளை யானைகள் அப்படிங்கிற பேர் அதற்கு சரி இப்போ கேள்விக்கான பதில் பார்க்கலாம் வெள்ளை யானைகளின் நாடு என அழைக்கப்படுவது எது தாய்லாந்து தாய்லாந்து நாடு தான் வெள்ளை யானைகளின் தேசம் வெள்ளை யானைகள் பூமி வெள்ளை யானைகளின் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உலகத்தில் வெள்ளை யானைகள் அதிகமாக காணப்படக்கூடிய நாடு தாய்லாந்து அதனால தான் தாய்லாந்துக்கு வெள்ளை யானை பூமி அப்படிங்கிற பேரே இருக்குது தாய்லாந்து மக்கள் வெள்ளை யானையை ரொம்ப புனிதமாக நினைப்பாங்களாம் தங்கத்தட்டில் தான் வெள்ளை யானைகளுக்கு உணவு கொடுப்பாங்களாம் அது மட்டும் இல்லை அந்த ஊர் அரசனுக்குரிய எல்லா வசதிகளையும் அந்த யானைகளுக்கும் செஞ்சு கொடுப்பாங்களாம் அதோட வெள்ளை யானைகளை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வரி சலுகையெல்லாம் கூட கொடுப்பாங்களாம் அரசு நிலங்களை எல்லாம் கூட பரிசாக கொடுப்பாங்களாம் தாய்லாந்து நாட்டோட முதல் தேசிய கொடியில் இந்த வெள்ளை யானையுடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு